நம்ம சேனலில் நான் புக்ஸ் பற்றி எக்கச்சக்கமாக பேசியிருப்பேன். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து புக்ஸ் ரிலேட்டடாகவே ஒரு ஷார்ட் சீரீஸும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்களாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கமிங் டு தி டாபிக். புக்ஸ் பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் அண்ட் என்னோடய புக் செல்ஃப் டூர் காட்டியிருக்கேன் அண்ட் 2024 கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அண்ட் அதையும் இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எந்த வீடியோலையுமே நான் புக்ஸ் எங்கே வாங்குறேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே வந்து புக்ஸ் வாங்கினா பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் அண்டு நிறையா யூஸ்டு புக்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும், அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் வந்துருக்கு மிஸ்டர் மினிட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா புக்ஸுமே நியூ புக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு சில புக்ஸ் வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்ட்லேயும் வாங்கியிருக்கேன். ஸோ செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறையா யூஸ்டு புக்ஸ் .com அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து தனியாகவே வந்து புக் ஃபேர் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து நியூ புக்ஸ் மேக்ஸிமம் மினிமம் நியூ புக்ஸும் இருக்கும் யூஸ்டு புக்ஸும் இருக்கும். அண்ட் ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது யூஸ்டு புக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பட் பெஸ்ட் கண்டிஷன்ஸில் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மாதிரி புக் ஃபேர் போடுறப்போ வந்து நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அண்ட் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹாஃப் ஆஃப் தி கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். அண்டு சம் ஆஃப் திம் நியூ புக்ஸ். அண்டு இது அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா பாக்ஸ் டைப் வச்சுருப்பாங்க. ஸ்மால் பாக்ஸ், மீடியம் பாக்ஸ், லார்ஜ் பாக்ஸ், இந்த மாதிரி 3 types ஆஃப் கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும், நீங்கள் என்ன புக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அண்டு எல்லா டைமுமே நம்ம தேடி போகிற புக்ஸ் அங்கே இருக்குமானா அது டவுட்டு தான். அங்கே வந்து வந்து போய் சின்ன பாக்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காகவும் நீங்கள் ஒரு சில புக்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆனால் நானும் அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் அந்த புக்ஸ் வந்து ஒரு ஃபீல் குட் புக்ஸாகவே எனக்கு எண்டப் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் அப்படி ஆகும் நான் சொல்ல, பட் சம்டைம்ஸ் அங்கே இருக்கு. அப்படி இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் புக் பழைய புக் மார்க்கெட் இருக்கு. இல்லை சென்னையில் பழைய புக் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஓல்டு புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தேடி வாங்கிக்கலாம். இல்லைனா புக் பசர் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் போயிட்டு நீங்கள் யூஸ்ட் புக்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் நான் இது வரைக்குமே அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சவங்க அதை வாங்கியிருக்காங்க. அந்த புக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்திருக்கு. மேபி சம்மர் 1 or 2 புக்ஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்தாலுமே அது ஒரு பெஸ்ட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து புது புக், ஒரு நியூ புக், ஒரிஜினல் புக் நாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சென்னை நந்தனமில் வந்து புக் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்குது. அங்கே நீங்கள் வந்து அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மேற்பட்ட புக் ஸ்டோர்ஸ் வந்து புக் ஸ்டால்ஸ் வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து அங்கே அவங்க ஸ்டோர் கடை போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் புக்ஸும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஆன்லைனில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பைரேட்டட் காப்பிஸ் தான் நிறைய ஆன்லைனில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. பைரேட்டட்ஸ் காப்பி வந்து பைரேட்ஸ் காப்பி படிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு சில புக் பைரேட்டட் காப்பிஸில் வாங்கி படிச்சிருக்கேன். ஐ மீன் ஆன்லைனில் வாங்குற பைரேட் காப்பிஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து அந்த ஆத்தருக்கு வந்து நீங்கள் அவங்களோட உழைப்புக்கான இது வந்து அங்கே ஸ்ட்ரெயாக அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாது. அவங்கள பற்றி பேசினாலுமே அவங்களோட வேர்ட்ஸுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்க டைமுக்கும் வந்து அந்த பைரேட்டட் காப்பிஸ் நம்ம வாங்கி படிக்கிறது கொஞ்சம் எனக்கு பேடாக பட்டுச்சு. பட் வேறு வழி இல்லை, இப்போ ஒரிஜினல் புக்ஸோட பைரேட்டட் காப்பிஸ் தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. அண்டு இல்லை நான் ஆன்லைனில் நம்ப மாட்டேன், அதில் எப்படி வரும் கொஞ்சம் இதாக வரும்னா, உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயே நீங்கள் வாங்கலாம். நான் வந்து என் கோயம்புத்தூர் கற்பகம் பக்கத்தில் இருக்கிற கற்பகம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிக் அண்ட் பேக் புக் ஸ்டால், அங்கே தான் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் வாங்கினேன். அண்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான், முக்கியமாக அமேசானில் தான் நான் வந்து அதிகபட்சமான புக்ஸ் வாங்கினேன். அமேசான் வந்து புக்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணதே புக்ஸ்லேருந்து தான். ஸோ நீங்கள் அங்கே புக்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை விட்டுட்டு நான் அமேசான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது அண்ட் புக்ஸும் வந்து டெலிவரி ஆகிறது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்துருக்கு. நான் இந்த அசனன் புக்காக இருக்கட்டும், இந்த இன்டிஸ்ட்ரக்டபுளாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அண்டு பார்த்தாலே தெரியும் அதோடய கண்டிஷன்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. அண்டு நான் பழைய புக் மார்க்கெட்டில் பழைய புக் மார்க்கெட்டில் வாங்கினது இந்த ஃபைல் ஆஃப் லாங்குவேஜஸ். இதை பற்றி நான் ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அதுக்கு மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நான் இந்த வெப்சைட்டில் இங்கே போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பெஸ்ட் பைலேயே வாங்கிக்கலாம். அண்டு மறக்காமல் சென்னையில் இருந்தீங்கன்னா அந்த நந்தனம் புக் ஃபெஸ்டிவலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன், பட் என்னால் அங்கே போக முடியல. சரி, ஓகே, கோயம்புத்தூர் திருப்பூரில் வரப்போ நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அண்ட் அங்கே காமிக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, அங்கே நான் அதெல்லாம் பார்த்தேன். ஓகே, அண்ட் அங்கே நிறையா ஆஃபர்ஸும் போட்டுட்ருக்காங்க. அந்த ரேட்லேருந்து எம்ஆர்பியிலேருந்து கம்மி பண்ணி ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அங்கே இப்போ புக்கில் வர இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி நிறைய புக்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்டு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லை புக் ஃபெஸ்டிவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன புக் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், பை.